கிறித்தயுகம் திரேதாயுகம் யுகம் கலியுகத்திலே எத்தனையோ இன்னல்கள் கலியுகத்தில் இருக்குன்னால் சீக்கிரமா செஞ்சு உடனே பலம் கிடைச்சிடும் கலியுகத்தில் கிருத்தயுகத்தில் ஒரு வேலையே ஒரு முயற்சியை நம்ம நூறு வருஷம் செஞ்சிருக்கோம்னு வச்சுக்கோ அது திரேதாயுகத்துக்கு வந்ததுனால் அது ஒரே வருஷத்துல முடிஞ்சு போடும் இப்ப திரேதாயுகத்தில் ஒரு வருஷத்தை முடியறது அடுத்து அடுத்த யுகம் வந்தால் ஒரு நாள்ல முடிஞ்சு போடும் யுகத்துல ஒரு நாள்ல பண்றத கலியுகத்தில் ஒரே மணி நேரத்தில் முடிச்சுடலாம் அப்ப கிருத்தயுகத்துல நூறு வருஷம் பிரயத்தனப்பட்டு சாதித்ததே கலியுகத்தில் ஒரு மணி நேர பிரயத்தனத்திலேயே முடிச்சுடுவோம் ரொம்ப சுலபமா இருக்கே சுவாமி அப்ப கலியுகம் தானே இருக்கிறதுல வசத்தியா இருக்கணும்னால் ஆனால் அந்த ஒரு மணி நேரம் கடவுள் இடத்துல ஈடுபடுறதுக்கு கலியுகம் இடம் கொடுக்காது விட்டு சரஸனாம இருபது நிமிஷம் தான் ஆகும் சொல்லும் என்னால் எந்தெந்த இடத்துல ஒரே திருநாமம் திரும்ப திரும்ப வருமோ சரியா அங்க வரைச்சே தப்பிப்படுறது இந்த ஸ்லோகம் இடத்துல வந்ததுன்னா பத்தாவது ரெண்டாவது ஸ்லோகத்தில இருந்தா போயிடுறான் பத்துலேருந்து இருந்து எண்பத்தி ரெண்டுக்கு போயிட்டேன்னா தமோ குணம் பெருமாளுக்கு பண்ணிகிட்டே இருக்கேன் உப்பு போட வேண்டிய இடத்துல மாத்தி சர்க்கரையை போட்டேன் சக்கரை போட வேண்டிய இடத்துல உப்பு போட்டேன் ஏன்னு கேட்டால் கவனக்குறவு அப்ப பெருமானுடைய பூஜை குறைப்பட போறது அவருக்கு நாம எத்தனை தழுக கண்டொருளை பண்ண வேண்டுமோ அது குறையிறது இதெல்லாம் இந்த தமோ குணத்தின் காரியம் அதுக்காக பெருமாள் என்ன மாற்று வச்சிருக்காரு இப்போ ஒரே மணி நேரமான கொடுக்குறியா நீ நூறு வருஷம் கொடுன்னு ஒரு மணி நேரமானும் இது கலியுகத்தினுடைய முதல் ஆபத்து சீக்கிரமா முடியுமே தவிர பாதிப்பு அதிகமா இருக்கும் இந்த விஷயத்தை பத்தி சுக்காச்சாரியரிடத்தே ஏன் சவுனக பகவான் சூத்த பௌராணிகரிடத்தே பாகவதத்தினுடைய முதல்ல கேட்கிறார் கலியுகத்துக்கு இருக்கிற குறைகள்னு அவர் நாலு சொல்றார் மந்தமதி மந்த பாக்யம் மந்த ஆயுசு மந்த ஸ்ரத்தை இந்த நாளும் ரொம்ப மந்தமா இருக்குங்கிறார் ஆயுசு குறைச்சல் கலியுகத்துக்கே குறைச்சல் கிருத்தயுகத்துல நிறைய நாள் வாழ்வாளாம் ராமனே பதினொன்னாயிரம் வருஷம் வாழ்ந்தார் தசரதன் அறுபதனாயிரம் வருஷம் வாழ்ந்திருக்கார் நாற்பது நாயிரம் இருபது நாயிரம் முப்பதுனாயிரம் ஒருவேளை பூஜ்ஜியத்துல தப்பு பண்றோமோங்கிற அளவுக்கு வாழ்ந்திருக்கா வாழ்லார் அத்தனை நாள் வாழ்ந்திருக்கானே இந்த திரேதாயுகம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யுகம் இன்னும் குறையிறது ஆனா கலியுகம் அறுபத்தஞ்சுல இருந்து எண்பது இவ்வளவு தானே நம்ம கிடைச்சிருக்கு இப்போ எண்பது வாழ்ந்துட்டாலே நான் தேவர சுவாமி தீர்க்க ஆயுஷா இருந்தா இருக்கிறோம் இதே ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அறுபத்தஞ்சு தான் அதுக்கு மேல இருந்தது இல்லை இப்ப தேவையில்ல எண்பது எண்பத்தஞ்சு ரொம்ப சாதாரணமா இருக்கும் அது இப்போ ஆயுள் குறைஞ்சு விடுத்தா அந்த நாளோட திரேதா யுகத்தோட துவாபர யுகத்தோட ஒப்பிட்டு பார்க்கறச்சே ஆயுள் ரொம்ப குறைஞ்சது சரி ஆயுள் குறைஞ்சிருக்கட்டும் பாக்யம் பாக்யம்னா பழைய காலத்து புண்ணியம் நம்ம ஏற்கனவே சேர்த்து வைத்த புண்ணியத்தை சுகிருத்தம் சுகிருதம்னு சொல்லுவா இந்த பூர்வ கிருத்தமாக முன்னாடி சேர்த்து வச்சிருக்கிற பாக்யம் நமக்கு இருந்ததுனால் தானே அது நம்ம வாழ்க்கையை நன்னா அமைச்சு கொடுக்கும் இப்பவே எல்லாம் பண்ணிருக்கணுங்கிறது இல்லை நம்ம முன் ஜென்மத்தில் தானு பண்ணி அது சேர்த்து வைத்து கொண்டு இப்போ ஒரு பாக்கியம் அதை அடியம் பண்ணிருக்கிற பாகியம்ங்கிற பாருங்க அது என்னது இந்த பாகியம்ங்கிறது அதிருஷ்டவசம் கண்ணால பார்க்க முடியாது ஆனா ஏற்கனவே ஏதோ பண்ணி வச்சிருக்கிற நல்லது பாக்யமா என் தலையில இருக்கு அதை கணக்கு காட்ட முடியாது என்னன்றது தெரியாது ஆனா பாக்யம் அது இப்ப கலியுகத்துல நிறைய இருக்கான்னா அப்படி இல்ல இல்ல மந்தமா இருக்கு பாக்யமும் குறைச்சலா இருக்கு சரி மெதுவா பண்ணி 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 சேர்த்து சேர்த்துடலாமான்னா ஆயுளே குறைச்சலா தான் இருக்கு சரி இருக்கிற ஆயுஷுக்கள் வேகமா படிப்பார் அஞ்சே நிமிஷம் அப்படியே கற்பூர மூளை புடிச்சு நிடுவார்கள் மந்த மதி புத்தியும் ரொம்ப மந்தமாக இருக்கு ஈடுபடுறதுக்கே வரல புத்தி குறைச்சல் படிச்சு பார்த்தா காலங்கத்தால படிச்சா புரிய ராப்பிள இருக்கு மத்தியானமானா இதை படிச்சு என்ன பண்ண போகிறோம்னு தோன்றது ராத்திரியானா படிச்சு தூங்கியே போடுறோம் எவ்வளவு பேர் இப்போ புத்தகத்தை எடுக்கிறதே தூக்கமே வரல புஸ்தகத்தை எடுத்தா தூங்கி விடலாம் அப்படின்னு அதே ஒரு தாளாட்டுப்பாடும் கருவியாக புத்தகத்துக்கு வச்சுட்டுமே தவிர அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய கருவியா வச்சிருக்குமான்னு தெரியல புஸ்தகம் படிக்கிறதே குறைஞ்சி போச்சு அந்த நாள்லாம் கதை புஸ்தகமாவது ஐநூறு அறநூறு பக்கத்துக்கு கைதை எடுத்தேன் ஒரு மூச்சல படிச்சு முடிச்சிட்டு வச்சேன்னு சொல்லுவா தெரியுமா அதுக்கும் பால் கிடையாது கதை புஸ்தகமா இருந்தா கூட நான் ஒன்னும் இப்ப புராண புத்தகம் விட்டு புராணம் படிங்க பாகவதம் படிங்கன்னு சொல்லல கதை புஸ்தகத்தையான எடுத்து வச்சுன்னு விடாத படிக்கிறார்கள் அந்த பொறுமையும் இல்லை எந்த புஸ்தமான ரெண்டே பக்கத்துல கதை இருக்கா ஒன்றரை பக்கத்துல கதை இருக்காங்க அந்த ஒன்றரை பக்கத்தையும் முதல் வரிய படிச்சுருக்க கடைசி வரியை படிச்சு முடிச்சு அப்ப அந்த அவசரம் படி இவ்வளவெல்லாம் அந்த தொலைக்காட்சியில பார்த்துண்டே இருக்காளே நாள் எதையான முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் யாரான்னு பாக்குறாளோ கையில அந்த இதை ஒண்ணு நீளமா வச்சுக்க வேண்டியது தற்றா 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 ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள பத்து நாடகம் பாக்குறான் அது எப்படி சொல்லாமல் ஒரே அரை மணிக்கு அவ்வளவு பெரிய புத்திசாலி அணி அது புத்திசாலி தானே இல்லை இப்போ ஈடுபாடு இல்லாமை எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடுறதுக்கு பொறுமை இருக்க மாட்டேங்குறது சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு உட்காரணம்னால் அடுத்தது அடுத்தது அடுத்தது

அடுத்தடுத்து தாவி பழைகிடுத்துனால் அப்போ விஷயத்திலையும் நிற்க மாட்டேங்கிறது நாம இது ஆரம்பிக்கிறச்சே என்ன சொல்லியிருந்தேனோ அப்படியே கொஞ்சம் வரிசையா நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களா வச்சுருக்கணும் ஆனா நடு நடுல நீங்க என்னத்தை நினைச்சிட்டு வந்திருந்தீங்களோ அப்பெல்லாம் துண்டு துண்டா இருக்கும் அது ஞாபகம் இருக்கும் முதல் அஞ்சு நிமிஷம் சொன்னது ஞாபகம் இருக்கும் இப்போ சொல்லது கூட இருக்கு நடுவில் வேற ஏதோ சொல்லியிருக்காரு சுவாமி அப்போ மட்டும் எங்கேயோ கொஞ்சம் சுத்திட்டு வந்துட்டேன் போல் இருக்கு அதனால அது ஞாபகம் இல்லைன்னுவா அப்போ ஒரு இடமா புத்தி போக மாட்டேங்கிறது இதைத்தான் மந்த மதிங்கிறது நம்முடைய மதி புத்தியும் குறைவா இருக்கு ஆயுள் குறைவாவே இருக்கு பாக்யம் நஜமா குறைவா இருக்கு இன்னொன்னும் வாண்டா சுவாமி அவர் ஒன்று ரொம்ப புத்திசாலி பிள்ளை இல்லை ஆனால் கார்த்தால புஸ்தகத்தை எடுத்து வச்சிருந்தாள்னா ராத்திரி படுக்க போற வரைக்கும் படிப்போம் அப்ப கடின உழைப்பு இருக்கணும் இல்லையா புத்தி இல்லாட்ட போனா கூட கடின உழைப்பு ஸ்ரத்தை இருக்குன்னு சொல்ற பாருங்க கண்ணன் கீதையிலே ஸ்ரத்தையில தான் ஒரு மனுஷனையும் அடையாளம் பாக்குறேங்கிறார் நல்ல ஸ்ரத்தையோடு இருந்தோம்னால் ஈடுபாடு புத்திசாலித்தனம் முக்கியமா ஈடுபாடு முக்கியமானால் புத்திசாலித்தனம் பகவான்கிட்ட நிறைய இருக்கு நம்ம கிட்ட அவசியமே இல்லை இப்போ நம்மக்கிட்ட தேவை ஸ்ரத்தை ஈடுபாடு இருந்து கொடுத்தனால் அவருடைய புத்திசாலித்தனம் நம்மள நல்ல முன்னேறத்துக்கு கூண்டில் போடும் அவருக்கு புத்திசாலித்தனம் இருக்கிறச்சே எனக்கு புத்தி புத்தின்னு சொல்லி ஸ்ரத்த இல்லாத இருந்தேன்னா ஒண்ணு கொன்னு நாம அவரும் தான் இருக்க வேண்டும் அதனால் புத்திசாலித்தனத்தோட அவர் இருக்கார் ஈடுபாட்டோடு நான் இருந்தேன்னால் அப்பதானே சேரும் சாதாரணமாக ஒரு நம்ம இது வச்சிருக்கோம் பாருங்க ரெண்டு பக்கம் துருவம் ஒரு ஒரு காந்தக்கல் வச்சுருந்தீங்கன்னா அது இந்த பக்கம் ஒரு துருவம் இந்த பக்கம் ஒரு துருவம் அதோட பக்கத்து துருவத்தை வச்சுருன்னா ஒண்ணு கொன்னு முட்டிக்கும் அது சேரவே சேராது இதுவும் இதுக்கு எதிர்மறை துருவத்தின் சேர்த்து தான் காந்தக்கல் கிட்டக்கே வரும் பாத்துருக்கமோ சே இப்போ இப்ப நமக்கு படிக்கச்சே சொல்லிக் கொடுத்தாலே இது இந்த பக்கம்னா வை அப்பதான் வரும் வேண்டாம் இந்த தொலைபேசி இருக்கு அது இருக்கு கையில எல்லாம் உபகரணம்லாம் வச்சிருக்கோமே அதுல ரெண்டு நீளமா போடுறோமோ இல்லையோ அதையே போடச்சே எந்த பக்கம் போடணுமோ எதிர்த்து போட்டால் தான் அது வேலை செய்யும் அது மாத்தி போட்டுடோம்னா அது வேலையே செய்யாது இல்லையோ அதனால இந்த எதிர் துருவத்தை போலே இடத்துல நிறைய உற்சாகம் இருக்கு அவர்கிட்ட நிறைய புத்தி இருக்கு நம்மகிட்ட அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஸ்ரத்த நிறையா இருக்கணும் நம்மகிட்ட அவர் புத்திசாலித்தனை எதிர்பார்க்கல ஆனா ஈடுபாட்டை எதிர்பார்க்கிறார் ஈடுபாடு இருந்ததுனால் தானே அவர் நம்மளை அழைச்சின்னு போற வேலையை பார்த்துட்டு போறார் இப்போ நம்ம இதான ஒரு பொருளை தூக்குறோம்னா தூக்கிற ஈடுபாடு நம்ம கிட்டே இருக்கும் இப்போ நான் இந்த கடிகாரத்தை தூக்கணும்னு வந்தேன் ஒருவேளை அது ஒரு சிட்டுக்குருவி ஆட்டம் இருந்துட்டு நான் இப்படி வர்றச்சே தத்தி தத்தி ஓடி எடுத்துன்னா என்னால தூக்க முடியாது ஏன்னா அந்த குருவி நினைக்கிறது நான் எதுக்கு இவர் எதுக்கு என்ன பிடிக்க வர்றார் நான் தப்புச்சுடேன்னு நினைக்கிறது பாருங்க இதே மாதிரி பகவான் என்ன அனுகிரகம் பண்ணணும்னு வரச்சே இவர் என்ன என்ன அனுகிரகிக்கிறதுன்னு நான் தப்பா புரிஞ்சுன்னு தத்தி தத்தி ஓட ஆரம்பிச்சா அப்ப இப்ப இந்த கடிகாரத்தை போட சத்தம் கட்டாது இருக்கணும் இருந்தா நான் இப்ப எடுத்துட்டேன் பாருங்க இதை எடுக்க முடியாத அது தத்தினால் இதுதான் கலியுகத்துல பெரிய ஆபத்து பகவான் நம்ம எப்ப எடுக்க வரச்சேவோம் இவர் எதற்கு எடுக்கணும்னு நகந்து நகந்து போக ஆரம்பிச்சிருவோம் ஏன் கடிகாரமாட்ட இருக்க மாட்டேறான் அது வெறும் ஜட பொருள் அது எப்படி வேணா இருக்கும் நான் புத்திசாலி இல்லையோங்கிற பாருங்க இந்த புத்திசாலி இல்லையோன்னு சொல்லக்கூடாத இடத்துல சொல்றதுதான் பகவானு பிடிக்க மாட்டேங்குது நான் தான் ஒழுங்கா உனக்கு வரேன்னே அதை விட்டுட்டு ஒரு கஜேந்திரன் யானை என்னை கூப்பிட்டுட்டு கூப்பிட்ட குறை நான் போய் காப்பாத்தே தானே இருந்தார் ஒரு பிரகலாதனுக்கு கட்டம் வரும்போது என்னை கூப்பிட்டுட்டு சும்மா தானே இருந்தான் நீங்க மட்டும் தவிக்கிறீனா அந்த கஜேந்திரன் ஆயிரம் வருஷம் சண்டை போட்டுட்டு பகவான் வருவார் வருவார்னு காத்துன்னு அத்தன் நாழி பொறுமையா இருக்கிறதுக்கு அப்ப காலம் இருந்தது ஈடுபாடு இருந்தது ஆனா இப்ப நம்ம கூப்பிடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பெருமாள் வரலன்னு வச்சுக்கோங்க வேற யாரான் கூப்பிடலாமா அப்படின்னு விடுவோம் அவரையும் விட்டுட்டு வேற யாரையும் அவரை வந்து காப்பாத்துறா போலேனால் அந்த அளவுக்கு தாவர புத்திங்கிறதுக்காக சொல்ல வரேன் ஒரு நிலையிலேயே நிற்காமல் இதுவோ இதுவோ இதுவோன்னு தாவிட்டு இருக்கமோ இல்லையோ இது கலியுகத்துக்கு பெரிய குறைபாடு அப்ப ஈடுபாடு குறவா இருக்கு புத்தி குறவா இருக்கு ஆயுள் குறைவா இருக்கு எல்லாமே குறைவு மதி குறவு புத்தி பாக்யம் குறவாவே இருக்கு இப்படிப்பட்ட கரியுகத்துக்கு வழி என்ன பாக்யம் குறைச்சலா இருக்கிறதுக்கு வேற வழி பண்ணியா புத்தி குறைச்சலா இருக்கிறதுக்கு ஒரு மாற்று கண்டுபிடிச்சாகணும் ஸ்ரத்த குறைச்சலா இருக்கிறதுக்கு ஒரு மாற்று கண்டுபிடிச்சாகணும் ஆயுள் குறைச்சலா இருக்கிறதுக்கு ஒரு மாற்று கண்டுபிடிச்சாகணும் அதுதான் ராமானுஜரின் அவதார பயம் அவர் அவதரிச்சிருக்காருனால் ரிஷிகள் முன்னாடியே பிறந்தவர்கள் தானே ஆழ்வார்களும் முன்னாடியே பிறந்தவர்கள் தானே இப்ப ராமானுஜருடைய அவதாரத்துக்கு என்ன சிறப்பு பயன் ரிஷிகள் பண்ணாததை இவர் பண்ணிருக்கணும் ஆழ்வார்கள் பண்ணாததை இவர் பண்ணிருக்கணும் பண்ணிருக்காரான்னு கேட்டால் ரிஷிகள் பண்ண மாட்டா ஏன்னா இப்ப கலியுகத்து ரிஷிகளே இல்லையவா அவர்கள்லாம் கிருதயுகம் துவாபர யுகத்து ரிஷிகள் அதனால ரிஷிகள் நம்ம வம்புக்கே வரப்போறது இல்லை அவளுக்கு நமக்கு ரொம்ப ஆறுதல்லை நீங்க பாத்துங்க நீங்க உங்க யுகத்தை நீங்க பாத்துங்க எங்க யுகத்தோட நாங்க பரப்பு போயிடுறோம் அவர்கள் சொன்ன உடனே பகவானுக்கே கொஞ்சம் உள்ளூர குறுகுறு போரு நானும் இந்த கலியுகத்துக்கு வரல உங்க பாட்டை பாத்துங்கோன்னுட்டார் அப்ப கலியுகத்தை கண்டு ரிஷிகளுக்கே பயம் பகவானுக்கே பயம் அதனாலதான் அவர்களே வரமாட்டேங்கிறார் அதுல ஆழ்வார்க்கு ஒரு ஓரளவு பயம் இல்லாமல் நாங்க செஞ்சு தருவோம்னு வந்தா அதுலயே நாலு ஆழ்வார்கள் துவாபரயுகத்துல அவதரிச்சவா நம்மாழ்வார் தான் கலியுகத்துல பிறந்த முதல் ஆழ்வார் கலியுகம் பிறந்த நாற்பத்தி இரண்டாவது நாள் நம்மாழ்வார் அவதரிச்சு விட்டார் ஆனா அவர் இருந்தது முப்பத்தி ரெண்டே வருஷம் அப்படின்னா கலிவனுடைய ஆரம்ப காலம்னு அர்த்தம் ரொம்ப கஷ்டம் எல்லாம் மாட்டார் சுவாமி இப்பன்னா நீங்க பாக்கணும் அப்படின்னா இல்ல அந்த கவலைப்பட வேண்டாம் இன்னும் ஐயாயிரம் வருஷம் கழிச்சு இந்த லோகம் எவ்வளவு கடினமா இருக்க போறது கலி எவ்வளவு தூரம் தலைவிரிச்சு ஆடுங்கறதே தாம் வாழ்ந்திருந்த முப்பத்தி ரெண்டு வருஷங்களுக்குள்ள தெரிஞ்சு வச்சிருந்தவர் தான் ஆழ்வார் அது அவர் இருக்கல இனிமே வருங்காலத்துக்கு களி எவ்வளவு கொடுமையா போறது அப்படிங்கறத புரிஞ்சு தான் கலியும் கெடும் கண்டுகோள் மின் இந்த கலியனுடைய கட்டங்கள்லாம் தொலையும் நன்னா பாத்துங்கோன்னு சொல்ற இப்ப ஒவ்வொன்னா பார்க்கலாமா இதுக்கு மாற்று பார்த்தாகணுமே வியாதி என்னன்னு சொல்லிட்டேன் மந்தமா இருக்கு புத்தி மந்தமா இருக்கு பாக்யம் மந்தமா இருக்கு ஆயுள் மந்தமா இருக்கு இடுபாடு இந்த நாலுத்துக்கு ஒரு மாற்று கொடுத்தாகணும் இல்லையோ மாற்று எடுத்துட்டார் மாற்று கொடுத்துக்கிறேன்னு அதை கொடுத்த வேகத்துல பக்க விளைவு வரக்கூடாது நமக்கு ஏதோ ஒரு வியாதின்னு சொல்ல போக நன்னா தரேன் பேடும் பாருங்க வைத்தியர் கொடுத்துட்டார் வந்தேன் சாப்பிட்டேன் வியாதி இப்போ அவர் ஏதோ பேடும்னு சொன்னாராக்க நான் ரொம்ப தெம்பா வாழ்ந்தா அது ஏதோ பக்க விளைவில கடைசியில பிராணனை படுத்து அப்படி இருக்க கூடாதுல்ல ஏன்னா அந்த காலத்துல ஒண்ணு சொல்லியிருக்கா இவர் கலியுகத்துக்குன்னு ஒரு மாற்று மருந்து கண்டுபிடிக்கிறார் அந்த மருந்து பொருந்தறதா இருக்கணும் அதனால எனக்கு மற்ற ஆபத்துக்கள் வராததா இருக்கணும் ரொம்ப ஆச்சரியமா செஞ்சார் முதல்ல ஒரு வரியில மாற்று மருந்து என்னன்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் எப்படி அதை கண்டுபிடிச்சு நமக்கு கொடுத்துருக்கார் அது கலிக்கு எப்படி உதவி அதனுடைய கட்டங்களை போக்குறதுங்கிறது அப்புறம் விளக்கமாக சொல்றேன் முதல்ல கஷ்டம் மந்த புத்தி எல்லாருக்கும் புத்தி குறைவா இருக்கு அது நம்ம தாத்தாவே சொல்லிடுவோம் இல்லை நான் என்னமா படிச்சிருக்கேன் நீங்களாம் அதெல்லாம் இல்லவே இல்லை அந்த நாளில் ஆங்கிலம் எழுதுறதுன்னா பத்தாவது படிச்சவா அப்படி எழுதுவா ஒரு கட்டுரை எழுதி சொல்லிட்டேன்னா அவர் வெறும் பத்தாவது தான் படிச்சிருப்பாரு ஆனா அவர் எழுதுறதை பார்த்தா ஏதோ ஆங்கிலேயர்களே வந்து கத்து கொடுத்தா இருக்கே இருக்க அப்படின்னு எழுதுவா இப்போ முதுகலை பட்டம் வாங்கியிருக்காருன்னு ஆனா அவர் எழுதுறதை பார்த்தா ரெண்டு வரியில இருபது இலக்கண இருக்கு இப்ப எந்த பாஷையை யார் ஒழுங்கா எழுதுறாங்க தமிழை மட்டும் இலக்கண சுத்தமா எழுதுறோமா ஆங்கிலத்தை எழுதுறமான்னா எல்லாமே கைபேசி பாஷை அப்படின்னா ரொம்ப சுருக்கெழுத்து பாஷை அதை தட்டுற வேகத்தை முழு முழுவார்த்தையில அடிக்கிறதே இல்லை அது ஏதோ ரொம்ப குறுக்கி வெட்டி சுருக்கி அதுக்குன்னு ஒரு புஸ்தகம்லாம் போட ஆரம்பிச்சிட்டா இப்போ அதுக்கு ஒரு தனி ஆங்கிலம் இருக்குது தனி தமிழ் இருக்கு அந்த தமிழெல்லாம் படித்து அதுக்கு எதான ஒரு புஸ்தகம் இருக்குமோ உங்களோட பாணினி எதான எழுதிருப்போம் இல்லை நச்சினார்கி நார் எதாவது எழுதிருப்போறோன்னா அவள்லாம் நிச்சயமா இதை எதிர்கூட பார்த்துருக்க மாட்டா இப்படி தமிழ் கட்டப்படும் நினைச்சிருந்தா அவர்கள் அன்னைக்கே வருத்தப்பட்டிருக்காருன்னு சொல்லிக்க வேண்டியதுதான் அந்த அளவுக்கு இப்போ மாறி இது மந்த புத்தி இந்த புத்திக்கு தகுந்த மாதிரி உலகம் மாறிக்கலாம் இந்த புத்திக்கு தகுந்த மாதிரி பகவான் வரணுமே அப்ப புத்தி ரொம்ப குறைவா இருக்கு சம்ஸ்கிருத வேதம் எவ்வளவு பெருசா இருக்கு எவ்வளவு கஷ்டம் இப்ப சம்ஸ்கிருத பாஷை நமக்கு தெரிய போறதா அல்லது அனந்த சாக்கைகள் கொண்ட வேதம் ஆயிரம் கிளைகள் இருக்கான் சாம வேதத்துக்கு மட்டும் அப்பனா அது எல்லாத்தையும் நம்மால சொல்லிட முடியுமா ஒரு நாலாயிரம் பஞ்சாதி எட்டாயிரம் பஞ்சாதிங்கிறான் ஐம்பது பஞ்சாதி சொல்றதுக்குள்ள போரும் போரும் இருக்கு பன்னெண்டு வருஷம் பாடமா உட்கார்ந்து படிச்சாதான் அது வரவே வரும் சம்ஸ்கிருதத்துல இருக்கு அவ்வளவு தூரம் வேதத்தை வாசிக்க வேண்டியிருக்கு அனுஷ்டானமா விடாத பண்ண வேண்டியிருக்கு இத்தனை அந்த வேதங்கிறத்துல இருந்தது ஏன்னா அதை படிச்சாத்தான் மேல கடவுளையே புரிஞ்சுக்க முடியும் கடவுளாறு நாருன்னு தெரியணும்னா அந்த வேதத்தை படிக்க வேண்டியிருந்தது யார் யார் எப்படி படிக்கணுமோ அப்படி படிக்க வேண்டியிருந்தது ஆச்சாரியர்கள் பார்த்து இல்ல இல்லை இதெல்லாம் இனிமே காலத்துக்கு ஒத்து வர போவதில்லை ராமானுஜருடைய தன் காலத்தில் ரொம்ப முக்கியமா பிரகடனப்படுத்தினது இனி ஆழ்வார்களுடைய தமிழ் வேதமாகிற நாலாயிர திவ்ய பிரபந்தம் தான் கலியுகத்துக்கு மாற்று அப்படின்னு முதல் முடிவு சொல்லிட்டார் ஏன்னா இதே கிறித்தயுகத்தில இருந்து தான் நாலாயிரமும் கிருத்தயுகத்திலையும் உண்டு திரேதாயுத்திலும் உண்டு துவாபரகத்திலையும் உண்டு ஆனால் வெளிச்சத்துக்கு வராது அந்த யுகத்தில் அதெல்லாம் ரொம்ப பாராயணத்தில் இருக்காது மறைஞ்சு இருக்கும் எப்ப தேவையோ அப்பதானே வெளியில கொண்டு வரணும் அரசாங்கத்திலயும் என்ன பண்ற நம்ம நிறைய கொள்முதல் பண்ணுங்கோ அதுக்குன்னு கைய கழகங்கள்லாம் வச்சிருக்காலும் இல்லையோ அரிசியா கொள்முதல் பண்ணி வச்சுக்கங்கோ கோதுமையா கொள்முதல் பண்ணிங்கோ சர்க்கரை கொள்முதல் பண்ணிங்கோ பண்ணி முடிச்சோடனே நம்ம கொடுக்க ஆரம்பிக்க மாட்டாவா எல்லாம் சந்தையில் போங்கோ வாங்கங்கோ போயின்ண்டே இருக்கும் இப்போ திடீர்னு மழை இல்லையே ஒன்றுமே கிடைக்கலையா விலவாசி ஏறுண்டே போறதான ஒண்ணு இந்தாங்க ஆயிரம் மூட்டை இறக்கு இனிமே நீங்க போய் வாங்கிக்கோங்கன்னா சரி சரியும் உடனே விலை கிடு கிடுக்குன்னு குறைய ஆரம்பிக்கும் அப்போ எப்போ தேவையோ அப்போதான் அரசாங்கம் வெளியில் விடும் அது வரைக்கும் விடமாட்டா அதே மாதிரி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களும் முதல் மூணு யுகத்திலே ரொம்ப அடங்கி கடந்திருக்கு இது இப்போ அதாவது புத்தி குறைவா இருக்கு அதனால ஆழ்வார்கள் பாசரமா இருந்தால் தான் இனிமே முடியும் தமிழா இருந்தால் முடியும் சம்ஸ்கிருதமா இருந்தா முடியாது இப்படிங்கிற வரமுறையை கொண்டு ஆகணுமோ இல்லையோன் அந்த சம்ஸ்கிருத வேதத்தை வாசிக்க முடியாது இந்த நிலைமை வரல முதல் மூணு யுகத்தில் அதனால ஆழ்வார்கள் போஷரங்கள் மறைஞ்சிருக்கும் இந்த நிலைமை இப்ப நாலாவது யுகத்துக்கு வந்தது ஆழ்வார்களுடைய போஷரங்கள் வெளிச்சத்துக்கு வந்துடும் இது எவ்வளவு தூரம் வந்துடும் வச்சுங்க ஒரு பஞ்ச மகா நமக்கு அன்றாடம் செய்ய வேண்டியதுலே ஏதோ சில குற்றங்கள்லாம் வந்துட்டே இருக்கான் நம்ம இப்படி நடந்தா எதாவது ரெண்டு கிருமிக்கு உயிர் போயிடாதா அடுப்பு மூட்டி சமைக்கிறதுக்கு ஏத்தின உடனே ரெண்டு கிருமி போயிடாதா தண்ணீரை பாத்திரத்துல பிடிச்சு வச்சோம்னா அதுல அடிபட்டு எத்தனையோ போயிடாதா விளக்குமாறு தொடப்பத்தை எடுத்து பெருக்கினோம்னா அதுல எத்தனையோ போயிடாதா போகும் இல்லையோ அப்ப அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு மாற்றுதான் பஞ்சமகா யக்ஞம்னு சொல்லியிருக்கா அதுல எழுதப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒரு 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 பிரச்சனம் இருந்து ஒரு பிரசனமானு சொல்லணும் அப்படி சொன்னியானா உனக்கு இந்த பாப்பங்கள்லேருந்து இருந்து சொல்கிறா சொல்றா வேதமாவது சம்ஸ்கிருதமாவது ஒரு பிரச்சனத்துக்கு நாங்க எங்க போவோம் அது வராதோ இல்லையோ அதுக்கு ஒரு மாற்று சொல்லுட்டா பரவாயில்ல ஆழ்வார்களுடைய பாசரத்தில நூறு பாட்டை சொன்னியானால் அதுவும் பஞ்சமகா மகா அந்த யஜ்நத்தை பண்ணினத்துக்கு சமம் தான் அப்படின்னு பெரியவர்கள் ஒத்துக்கிறா சுலபமா இல்லையோ ஏன்னா ஒரு நூறு பாட்டு தமிழ் பாட்டு தானே அப்படி படிச்சு கூட பார்க்கலாம் மனப்பாடமா இல்லாட்டா கூட தமிழ் பாடல்ங்கிறதுக்காக படிச்சு பார்த்து தெரிஞ்சு விடுவோம் பாசரத்தை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு இருக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து இனிமே உலகத்துல அதன் பிரச்சாரம் நடக்கட்டும் இதுதான் புத்தி குறைவா இருக்கிறதுக்கு ராமானுஜர் கொடுத்த மாற்று நமக்கே அது தோன்றது இல்லையப்பிருதம் படிச்சு வேதத்தை படிச்சாதான் கடவுளை தெரிஞ்சுக்க முடியுமாம் அப்படின்னு சொல்லியிருந்தால் நடந்திருக்காது இது இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கே இருக்கிற தனி பெருமை சைவத்தில் எப்படி நாயன்மார்களுடைய பாடல் இருக்கோ அதே போல வைணவத்தில் ஆழ்வார்களுடைய நாலாயிரம் பாசரும் மற்ற படிக்க நீங்க எங்க போய் பார்த்தேன்னாலும் சம்ஸ்கிருதத்திலாம் புஸ்தம் கிடைக்கும் அவருடைய பாஷையில புஸ்தம் கிடைக்காது ஆனால் நமக்கு அந்த பெருமை இருக்கோ இல்லையோ இப்போ திடீர்னு ஒரு கிராமத்துக்கு போறோம் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு போனால் ஏதோ இருக்கிறோர் ஜேத்தோ வாயபஸ்தோட்டோ யாருக்கு தெரியும் யாருக்கு அது புரியவே போறதில்லை இப்போ அதே அவர்கள் போய் பச்சமா மலபோல் மேனி பவளவாய் கமல அமரதேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இந்திரலோக ஆளும் அச்சுவீரம் வேண்டே நரங்கமான குருளான் என பாட்டு நன்னா அர்த்தம் புரியறதோ இல்லையோ சொல்லாவது தெரிஞ்ச சொல்லா இருக்குமோ இல்லையோ எனக்கும் தெரியும் பச்சைனா தெரியும் மானா தெரியும் தெரியும் மேனின்னா தெரியும் கடைசி பட்சம் அதுக்கான வருவனும் இல்லையோ அதனால் எங்கள் கிராமமோ எந்த மக்களாக இருந்தாலும் அது ஒண்ணு இப்போ கிராம மக்கள்னு இல்லை இப்போ நகர மக்களில் யாராக பிறந்திருந்தா மட்டும் சஸ்கிருதம் தெரிஞ்சு கொடுத்தா வேதம் தெரிஞ்சு கொடுத்தான்னு ரொம்ப குறைவானவர்களுக்கு தானே தெரிஞ்சுருக்கு அப்போ மந்த புத்தி படைத்தவர்களுக்கு இதுவே சுலபமாக இருக்கட்டும் ஆனால் அப்போ என்ன வரும்னால் நான் ஒரு கல்லூரியில் என் பிள்ளைக்கு இடம் வேணும்னு தெரியிருக்கேன் அவ்வளவா இல்லை தொண்ணூற்றொம்பது புள்ளி தொண்ணூம்பது எட்டு வாங்கியிருந்தால் அந்த கல்லூரியில் இடம் கிடைக்கும் இல்லாம ஆமாம் அவ்வளோ வாங்கலை தொண்ணூற்றி நாலு தான் வாங்கியிருக்கான் உடனே என்ன இடம் கொடுப்பா அதில் கொடுக்க மாட்டா அதுக்கு அடுத்ததுக்கு அடுத்ததுக்கு அடுத்தது வேணும்னா இதை எடுத்துங்கன்னு அடுத்தது அந்த கல்லூரியில் கூட வேணும்னா நான் கேட்ட படிப்பு கிடைக்காது அதுக்கு அடுத்தடுத்து முக்கியமான படிப்பு முதல்ல இருக்கும் அதெல்லாம் தொண்ணூத்தொம்பதுக்கு நிரப்பிடுவாள் அதுக்கப்புறம் தொண்ணூற்றி நாலு வாங்கியிருந்தா அடுத்தது எண்பத்தெட்டாக இருந்தா அடுத்தது அப்போ கிடைக்கிறது ஆனால் கிடைக்கிறது அடுத்தடுத்து கீழே கீழே தானே கிடைக்கிறது தொண்ணூத்தொம்பது தான் வாங்கினு அரசாங்கம் சொல்லல குறைச்சலா வாங்கியானா குறைச்சலா பெற்று கொண்டு போ அதே மாதிரி ஒருவேளை பகவானும் இல்லை ராமானுஷரும் சம்ஸ்கிருத வேதத்தை சொல்லுட்டு அதன் மூலம் போனியானா உயர்ந்த மோட்சம் ஒன்னு தரேன் ஆனால் ஆழ்வாருடைய பாடல்கள் சுமார் தானே புத்திக்கு தகுந்த மாதிரி இருக்கியானா அந்த வைகுந்தம் கிடையாது அதுலேருந்து ஒரு பத்து மைல் கீழே இருக்கிற இன்னொரு வைகுந்தத்தை கொடுக்குறேன் ஆறானு சரியர்களா சொல்லவே இல்லையே அதுதான் இவர்கள் பண்ணிருக்கிற ஒரு பெரிய முக்கியமான முடிவு அதே வைகுந்தம் தான் ஆனா உன் புத்தி குறைஞ்சதுக்காக கட்டப்படாம ஆழ்வார்க்குடைய பாசுரங்களை சொல்லு ஆறு பாது அர்த்தம் புரியணுமா அது அப்புறம் பார்த்துப்போம் முதல்ல பொருள் புரியறதா இல்லையாங்கிறதுக்கெல்லாம் அப்புறம் போவோம் முதல்ல பாசுரத்தை சொல்லு அப்ப கிடைக்கக்கூடிய அதே வைகுந்தம் கிடைக்கும்னு சொன்னது முதல் முக்கியமான மாறுதல் அப்ப புத்தி குறைவா இருக்குங்கிறதுக்கு வழி சொல்லிட்டார் அடுத்தது பாகியம் குறவா இருக்கே பழைய நாள்ல எல்லாம் ஒன்னும் புண்ணியம் இல்லை அது இருந்ததுன்னா கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம் இப்ப நிறைய பாப்பங்கள் இருக்கு இப்ப ஏதோ ஒன்று தப்பு பண்ணிடுறோம் எப்படி புண்ணியம் பண்ணணும் தானம் பண்ணணும் தர்மம் பண்ணணும் முன்னாடியெல்லாம் என்னால் அதெல்லாம் இல்லையே கலியுகம் பிறந்து இந்த அறுபது பிறவைகள் நாம் எடுத்திருந்தா கூட ஒன்றும் சேர்த்து வச்சிருக்கிறதா தெரியல அப்ப பாக்கியம் குறஞ்சி படுத்துனாலே நம்ம கிட்ட நிறைய புண்ணியம் இருந்தால் ஷட்டு ஷட்டுன்னு சில காரியம்லாம் நடக்கும் அது இல்லைன்னால் கொஞ்சம் இழு இழுன்னு இழுக்கும் இது நம்மளே கூட நம்முடைய வாழ்க்கையில பாத்துருக்கலாம் நன்னாத்தான் என் பிள்ளை படிச்சுன்னு போனா சுவாமி ஆனா என்னமோ தெரியல அவனுக்கு போராத வேலையோ என்னமோ அவன் எத்தனை படிச்சுன்னு போனாலும் நூத்தி ஐம்பது பாடத்துல அத்தனை பக்கத்துல ரெண்டு பக்கம் படிக்கல அந்த ரெண்டு பக்கத்துலேருந்தே வினாத்தாள்ல கேள்வி வந்திருக்கு சுவாமி என்ன சொல்ல அப்ப பாக்கியம் இல்லே இன்னொருத்தான் பத்தே தான் படிச்சுன்னு போனா போனா கேட்டு வந்த பத்து கேள்வியும் சரியா அதுலேருந்தே வந்திருக்கு இல்லைன்னால் எழுதுறதே தான் எழுதினா இன்னொருத்தன் ரொம்ப நன்னா எழுதியிருக்கான் இப்போ அந்த நன்னா எழுதவனுடைய விடைத்தாள் யாரோ ஒரு வாத்தியார்ட்ட போச்சு அவருக்கு அன்னைக்கு அர்த்தால குடும்பத்துல சண்டை போட்டுட்டு வந்தார் திருத்தினார் என்ன விழும் சண்டையில்தான விழும் இங்க விழுமா இங்க விழுந்தது கடைசியில குறைஞ்சி போச்சு இன்னொரு புள்ள என்னமோ தெரியல அன்னைக்கு அவருடைய புள்ள தொண்ணூறு வாங்கிட்டு வந்துட்டான் அந்த வேகத்தோட வாத்தியார் திருத்தறதுக்கு வந்தார் இவனுக்கு எண்பத்தஞ்சு என்ன எழுதினா தெரியாது இது யார் போட்டானு கூட நமக்கு தெரியாது இப்போ அப்போ ஏதோ ஒரு பாக்யம் அது என்ன பாக்கியம் எது பாக்யம்னு தெரியாது இருக்கே இருக்கேன்னு இது நம்மளே நிறைய பேர் அது என்னமோ அவளுக்கு அந்த பாக்கியம் இருக்கு சுவாமி எனக்கு எப்பவுமே பட்டு பட்டு தான் முன்னுக்கு வந்து வழக்கம் அப்படியெல்லாம் சட்டு சட்டுன்னா எனக்கு எதுவும் நடந்ததே இல்லை இப்போ நான் அப்படி தான் பட்டிருக்கேன் ஆனால் என் எதிர்த்த வீட்டில் இருக்காளே அவளுக்கு எப்பவுமே பாக்கியம் நான் எதெல்லாம் கிடைச்சது இல்லையோ அது இதெல்லாமே கிடைக்கும்னால் இது எப்பவுமே இன்னொருத்தருக்கு தான் பாக்கியம் இருக்கிற மாதிரியும் நமக்கு இல்லாதது மாதிரியும் தான் உலகத்தை தோண்டிகிட்டே இருக்கும் அவளை போய் கேட்டுன்னு வச்சுக்கோங்க இதே மாதிரி தான் நம்மளை பத்தி அவா பராமரிப்பட்டு இருக்கா ஆனா அப்போதான் புரியவே வரும் ஏன்னா நமக்கு வழக்கம் கியான் நம்ம வீட்டில் மின்சாரம் போச்சுன்னா பக்கத்து வீட்டில் இருக்கா பாருன்னு ஏன் அங்கே இருந்தா நீர் கேட்கலாமான்னா அங்க இல்லைன்னா ஒரு திருப்தி அதுக்கு தான் வேற ஒண்ணும் இல்லை இப்போ அங்க இருந்துருச்சுன்னா அப்போ அங்க மட்டும் இருக்கு பாருமே இந்த தெருல ஏதோ நம்ம பக்கத்துல இருக்கிற வீடுகளா பொறுசா அதுவும் மூணே வீட்டில் போறது என் வீடு எப்பவும் அதில் ஒன்று இதுதான் என் பாக்கியம்ங்கிறமோ இல்லையோ இந்த பாக்கியம் இப்போ குறைஞ்சி போச்சே இந்த கலியுகத்திலே பாக்ய வசத்தாலே எத்தனையோ நடந்திருக்குன்னா நடக்கல பாக்யம் குறைஞ்சி விடுத்தோம் என்ன செய்யலாம் இதற்கு அழகான ஒரு மாற்று பொண்ணுந்தார் சுவாமி பாக்யம் நன்னா இருந்ததுன்னா தான் நமக்கு தியானமோ யோகமோ எதுவும் எளிதில் வரும் இந்த மனசு பழகி இருக்கணும் இல்லையா ஒரு யோகம்னு திடீர்னு உட்காடுறோம் ஏதோ ஒரு நாற்பது வயசு எனக்கு ஞாபகம் வந்து எல்லாத்தையும் மடிச்சு வச்சுன்னு பத்மாசனத்தில் உட்காந்து இப்படி கை வச்சுன்னு யோகம் பண்ண ஆரம்பிக்கிறேன்னா அப்படியெல்லாம் சட்டுன்னு வந்துடும் அது நமக்கு கூட தோணும் ஏ இந்த சிவயட்டம் சம்பிரதாயத்தில் ரொம்ப தியானம் யோகம்லாம் சொல்றதே இல்லைன்னால் ஆகாதுன்னு தெரிஞ்சு விட்டார் பண்ணுங்க ஆனா அப்படியே எல்லாம் உட்காரத நமக்கு நடக்காது இதுக்கு ஒரு மாற்று கண்டுபிடிச்சிட்டார் இது இப்படி நடக்குமோ நமோ உட்காருவோம் தியானம் யோகம் மனசு சதரிப்படும் அப்போ அந்த மனசை எப்படி இழுக்கிறதுங்கிறது தெரியாது மாற்று ஒரே வழி இப்போ கைங்கரியம் யோகம் தியானம்ங்கிறதுக்கு ராமானுஜர் முக்கியமாக கண்டுபிடிச்ச மாற்று பாக்கியம் இல்லைன்னு தானே சொல்கிறேன் அப்போனு செய் கைங்கரியம் பண்ணு அதுவே உனக்கு பாக்கியத்தை கொடுக்கும் प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ